தலைப்புச் செய்திகள். கோவிட் பாதிப்பு உயர்வு எதிரொலி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் முறை ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. கோவாவில் நோய் பரவல் தீவிரம், பள்ளி கல்லூரிகளை வரும் 26ஆம் தேதி வரை மூட முதல்வர் சாவந்த் உத்தரவு. கோவா கப்பலில் மேலும் 66 பேருக்கு கோவிட் உறுதி, பயணிகள் கப்பலில் இருந்து இறங்க அனுமதி இல்லை. வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றுவதில் தொகுதிக்கு தொகுதி பாரபட்சம், செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் துப்பாக்கி முனையில் மிரட்டி ₹1.32 லட்சம் கொள்ளை, முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம். மாமல்லபுரம் நாட்டிய விழாவில் சினிமாவுக்கு ப்ரமோஷன், கிளம்பியது சர்ச்சை. ஒமிக்ரானில் இருந்து நம்மை காக்கும் கேடயம் முகக்கவசம், மாஸ்க் போடாமல் வெளியே செல்ல வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். இந்தியாவில் கோவிட் தினசரி பாதிப்பு 33,000 உயர்வு, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் 1.5 லட்சமாக அதிகரிப்பு. கோவிட் விதிகளை மீறினால் தயக்கமின்றி அபராதம் விதியுங்கள், அதிகாரிகளுக்கு சுகாதார செயலர் உத்தரவு. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு 1700 உயர்வு, 639 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 15 முதல் 18 வயது உள்ள 10 கோடி சிறார்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கியது. சென்னை சைதாப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 33 லட்சம் சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை வரை 234,174 சிறார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 22,310 பேருக்கும் குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டையில் 1,886 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் 4,601 சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். கடந்த சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மொத்தம் 1 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த திட்டம் மார்ச் மாதத்திற்குள் முழுவதுமாக நிறைவு செய்யப்பட்டு 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அந்த திட்டம் நிறைவு பெற இருக்கின்றன. 2019 ஆம் ஆண்டில் 5,387 கடைகளுக்கும் சேர்த்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 6,482. இந்த ஆண்டு வெளிப்படையான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து 11,715 விண்ணப்பங்கள் பெற்றிருக்கின்றார்கள். 6,400 எங்கே இருக்குது, 11,700 எங்கே இருக்குது. ஆக யாரெல்லாம் டெண்டரில் கலந்துக்கணும்னு முடிவு எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் டவுன்லோடு பண்ணி படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நேரில் விண்ணப்பங்களை பெற்றவங்களும் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க. இதில் வெளிப்படைத்தன்மையுடன் தான் அந்த டாஸ்மாக் பாரினுடைய டெண்டர்கள் கோரப்பட்டிருக்கின்றன. விவசாய இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அவருக்கு தெரியலையா அல்லது தெரிஞ்சு மறைச்சாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த ஆட்சியில் மீட்டர் பொருத்தப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 266,000 விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை அவங்களே முடிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் வரைக்கும், 2021 மார்ச் மாதம் வரைக்கும் அதையெல்லாம் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அறிக்கையில் வந்து எதோ இப்பொழுது புதிதாக விவசாயிகளுக்கு ஆன இலவச மின் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் புதிதாக தொடங்கப்பட்டதை போல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஊழியர் வருகையை பதிவு செய்ய பயோமெட்ரிக் முறை பின்பற்றப்படுகிறது. நாட்டில் மீண்டும் கோவிட் பாதிப்பு உயர்ந்து வருவதால் அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் முறை வருகை பதிவு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனே அமலுக்கு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸால் கோவாவில் கோவிட் பாதிப்பு கடுமையாக உயர்ந்துள்ளது.
புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பிறகு கோவிட் பரவல் விகிதம் 11% உயர்ந்துள்ளது. இதையடுத்து நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கோவாவில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளும் வரும் 26ஆம் தேதி வரை மூடப்படும் என முதல்வர் பிரமோத் சவந்த் அறிவித்தார். இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். ஏற்கனவே மேற்கு வங்கத்திலும் பள்ளி கல்லூரிகளை மூட முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டார். மும்பையிலிருந்து 2000 பயணிகளுடன் கோவா வந்த கப்பலில் ஒருவருக்கு கோவிட் பாசிட்டிவ் நேற்று உறுதியானது. இதனால் கப்பலில் இருந்து யாரும் இறங்க அனுமதிக்கப்படவில்லை. 2000 பேருக்கும் கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. இதில் மேலும் 66 பேருக்கு கோவிட் பாசிட்டிவ் உறுதியானது. கப்பலில் உள்ள பயணிகளை இறங்க அனுமதிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் விஸ்வஜித் ராணே கூறினார். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் உள்ளது. அம்மனுக்கு பட்டுப்புடவை சாற்றி பக்தர்கள் வழிபடுவர். அம்மனுக்கு சாற்றப்பட்ட பட்டுப்புடவைகளை கோயில் நிர்வாகம் ஏலம் விட்டது. பக்தர்கள் ஆர்வத்துடன் ஏலம் கேட்டனர். 300 புடவைகள் 1.30 லட்சத்திற்கு ஏலம் போனது. நவம்பரில் பெய்த மழையால் திருவள்ளூர் பூந்தமல்லியில் உள்ள பானவேடு தோட்டம் ஏரி நிரம்பியிருந்தது. சமீப நாட்களாக மீண்டும் மழை பெய்வதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. ஏரிக்கரையின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியது. கோலப்பஞ்சேரி, பிடாரி தாங்கல் இடங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. 100 ஏக்கரில் வயலில் பயிர்கள் மூழ்கின. முறையான பராமரிப்பு இல்லாததே ஏரிக்கரை உடைய காரணம் என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பலவீனமாக உள்ள கரையை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அண்ணாமலை முன்னிலையில் பாஜாவில் இணைந்தனர். காவல்துறையின் கண்ணியம் குறையாமல் செயல்படும்படி போலீசாருக்கு டிஜிபி அறிவுரை கூறியது பற்றி அண்ணாமலையிடம் கேட்கப்பட்டது. 24 பேர் வழக்கு மேல கம்ப்ளைண்ட் யாரு? டிஎம்கே காரன். இந்த அநியாயத்தை நேசி உலகத்துல பாத்திருக்கீங்களா? 24 பேருக்கு மேல கேஸ், 24 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட், ஆளுங்கட்சி ஆட்கள் போலீஸ் வந்து கைது பண்ணாங்கன்னா கடமை எங்க இருக்கு, கண்ணியம் எங்க இருக்கு, கட்டுப்பாடு எங்க இருக்கு? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். 1 மாதமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்குது. ஒரு மிக அற்புதமான காவல்துறை, அற்புதமான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக உங்கள் கம்பீரத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னதை இன்றைக்கி டிஜிபி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஜிபி சொன்ன அந்த வார்த்தையை மனதார வரவேற்கு. திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் விற்பனையாளராக இருப்பவர் டிக்காராம். வழக்கம் போல் அதிகாலை 4 மணிக்கு பணியில் இருந்தார். அப்போது முகமூடி அணிந்த 3 கொள்ளையர்கள் வந்தனர். டிக்காராமை ஒரு ஆசாமி துப்பாக்கியை காட்டி மிரட்ட மற்ற 2 ஆசாமிகள் அங்கிருந்து 1,32,000 ரூபாயை கொள்ளையடித்தனர். பிறகு டிக்காராமின் கை கால்களை கட்டி போட்டனர். சத்தம் போடாமல் இருக்க வாயில் துணியை வைத்து அடைத்து கட்டினர். பிறகு டிக்கெட் கவுண்டரை வெளிப்புறமாக பூட்டு போட்டு பூட்டிவிட்டு தப்பி ஓடினர். டிக்கெட் வாங்க கவுண்டரில் வெகுநேரம் காத்திருந்த பயணிகள் உள்ளே எட்டி பார்த்தபோது டிக்கெட் விற்பனையாளர் கட்டி போடப்பட்டிருப்பதை கண்டனர். இதையடுத்து அதிகாரிகளுடன் ரயில்வே போலீசார் விரைந்து வந்து டிக்காராமை மீட்டனர். கொள்ளையரை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள சிசிடிவிக்களை தனிப்படையினர் ஆராய்ந்து வருகின்றனர். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் நுழைவு வாயில் பகுதியில் இந்திய நாட்டிய விழா டிசம்பர் 23 தொடங்கியது. விழா வரும் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. நாட்டிய விழாவின் ஒரு பகுதியாக லக்ஷ்மண் ஸ்ருதி இசை நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியின் இடையே வேலன் திரைப்பட குழுவினர் மேடையில் பேசினர். நாயகன், நாயகி, தயாரிப்பாளர் ஆகியோர் தங்களின் படத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் பேசியது சர்ச்சையை கிளப்பி உள்ளது. போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே வேலன் பாருங்க. இட் வில் பி டெஃபினெட்லி எ ட்ரீட் ஃபார் யூ. ஸோ படம் பார்த்துட்டு உங்க ஹானஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ஃபேமிலியா போய் எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அதோடு படக்குழுவினரை பார்க்கவும் போட்டோ எடுக்கவும் வழக்கத்துக்கு அதிகமாக பார்வையாளர்கள் கூடினர். பலர் மாஸ்க் போடவில்லை, சமூக இடைவெளியை மறந்ததாலும் கோவிட் பரவும் சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தில் 15 வயது முதல் 18 வயதினருக்கான கோவிட் தடுப்பூசி திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டை பள்ளியில் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 1 மாதத்தில் 33 லட்சம் சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
ஒமிக்ரானில் இருந்து நம்மை தடுக்கும் கேடயம் முகக்கவசம் என்பதால் அனைவரும் அணிய வேண்டும். மாஸ்க் இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயம் என ஸ்டாலின் கூறினார். புதுச்சேரியில் 15 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடும் பணியை கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இன்னைக்கு 15 வயசுலேருந்து 17 வயசு முடிகிற மாணவ மாணவர்களுக்கு தடுப்பூசி போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை ஸ்கூலில் முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஒரு ஒரு ஸ்கூலாக நாங்கள் எங்கள் டீம் போய் தடுப்பூசி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இந்த 15 வயசுலேருந்து 17 வயசு முடிகிற மாணவ மாணவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடுறோம். இது வரைக்கும் 83,000 டோஸ் நம்மகிட்ட வந்திருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களோட ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வேக்சின் போடுறது ரொம்பவே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இது வந்து எங்கள் ஸ்கூல் இல்லாமல் எல்லாருக்கும் 15 இயர்ஸில் உள்ள எல்லாருக்குமே போட்டு அவங்களும் சேஃப்டியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் COVID-19 ஊசி போடுறாங்க, நாங்களும் போட்டுக்கிட்டோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து போட்டுக்கோங்க. வேலூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களிலும் சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணி துவங்கியது. விழுப்புரத்தில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் பணியை கலெக்டர் மோகன் துவக்கி வைத்தார். எல்லாருக்கும் வந்துட்டு COVID-19 வேக்சின் போட்டுக்க சொன்னாங்க. அதுல வந்துட்டு நானும் போட்டுக்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க. ஊசி போடுறப்ப பயமா இருந்தது, அதுக்கப்புறமேட்டா சுத்தமா பயமே இல்லை. சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே போட்டுக்கலாம். 18 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே போட்டுக்கோங்க வேக்சின். திருப்பத்தூரில் உள்ள மீனாட்சி பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடந்தது. பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முகாமை கலெக்டர் அமர் குஷ்வாகா தொடங்கி வைத்தார். ஜோலார்பேட்டை திமுக எம்எல்ஏ தேவராஜ் அரை மணி நேரம் தாமதமாக வந்தார். அவர் வரும் வரை தடுப்பூசி போடப்படவில்லை. எம்எல்ஏ வந்த பிறகே மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள குடோன்களை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். அங்கு 400 படுக்கைகளுடன் ஒமிக்ரான் வார்டை உருவாக்கும் பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கணும். அது எதிர்கொள்வதற்கு தேவையான படுக்க வசதிகளாக இருக்கணும், மருத்துவ வசதி அத்தனையும் தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கும் ஒமிக்ரான் தடுப்பதற்கும் நடவடிக்கை அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் குறிச்சிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக உள்ளார். இவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்தது. ஆவேசமடைந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பள்ளியை முற்றுகையிட்டனர். ராஜமாணிக்கத்தை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெற்றோர்கள் மொத்தமாக வருவதை அறிந்த ராஜமாணிக்கம் முன்கூட்டியே பைக்கில் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்வித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து மாணவிகளிடம் தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 262வது பிறந்த நாளையொட்டி மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், அவர் 10 கோடிக்கு சாலை பணிகள் செய்திருக்கிறார். நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதா, ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் தகவல் வந்திருக்கே ஒழிய நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக எங்களிடத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லை. எனவே தனிப்பட்ட முறையில் நம்முடைய தளபதி அவர்களுக்கு
எப்படி அவர்கள் நிதி ஒதுக்கினார்களா என்பது தெரியவில்லை. மாநகராட்சி நிர்வாகம் எப்படி நிதி ஒதுக்கியிருக்கிறதா, எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகள் புறக்கணிக்கப்படுகிறதா, இல்லை எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லையா, மாநகராட்சியால் நடத்தப்படுகிறது என்பது இது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் இரண்டாவது டெஸ்ட் ஜோகன்னஸ்பர்க்கில் தொடங்கியது. முதுகுவலி காரணமாக போட்டியிலிருந்து விலகுவதாக விராட் கோலி கடைசி நேரத்தில் அறிவித்தார். ராகுல் கேப்டனாக செயல்படுகிறார். டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 3 டெஸ்ட் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 163 போலீசாருக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் ஆணைகளை வழங்கினார். ஆபரேஷன் விடியலில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 88 கிலோ கஞ்சாவுக்கு வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 163 பேருக்கு மேலே நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகே போக்குவரத்து போலீஸ் எஸ்ஐ செல்வராஜ் வாகன சோதனையில் ஈடுபட்டார். இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த லாரியை எஸ்ஐ செல்வராஜ் நிறுத்தினார். பெர்மிட், பில் உள்ளிட்ட ஆவணங்களை லாரி டிரைவரிடம் கேட்டார். தர மறுத்த டிரைவரை எஸ்ஐ செல்வராஜ் தாக்கினார். காயமடைந்த டிரைவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க கோரி லாரி டிரைவர்கள் திருச்சி சென்னை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எஸ்ஐ செல்வராஜை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி சுஜித் குமார் உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சடச்சிப்பட்டி கண்மாய்க்கு வைகை நீர் கால்வாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. கால்வாயில் ஆக்கிரமிப்புகளால் நீரோட்டம் தடைபட்டு கண்மாய்க்கு நீர் வராமல் வீணாகிறது. இதனால் விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி உசிலம்பட்டி தாசில்தார் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்தியாவில் மேலும் 33,000 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 11,887, மேற்கு வங்கத்தில் 6,153, டெல்லியில் 3,194, கேரளாவில் 2,802 பேர் பாதிக்கப்பட்டனர். மொத்த பாதிப்பு 3.49 கோடியை கடந்தது. ஒரே வாரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 1.3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 123 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 4.82 லட்சத்தை நெருங்கியுள்ளது. மேலும் 10,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் எண்ணிக்கை 3,43,00,000 நெருங்கியுள்ளது. 1,45,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர்.